பிரபல நடிகை மந்த்ரா மற்றும் கலர்ஸ் உடல் எடை குறைப்பு நிறுவனம் ஆகியவற்றுக்கு தொடர்புடைய 50 இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடந்திருக்கிறது. திடீர் சோதனைக்கு காரணம் என்ன? 90களில் தமிழ் சினிமாவின் கனவு கன்னியாக வலம் வந்த நடிகை மந்த்ரா திருமணத்திற்கு பிறகு சினிமாவில் நடிப்பதை நிறுத்தி கொண்டார். குடும்பத்துடன் தொழில் நிறுவனங்களையும் அவர் கவனித்து வந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் ஹைதராபாத்தில் உள்ள அவரது வீட்டில் திடீரென வருமான வரித்துறை புலனாய்வு அதிகாரிகள் சோதனையிட்டுள்ளனர். அதேபோல் நடிகை மந்த்ராவின் உறவினரால் நடத்தப்பட்டு வரும் கலர்ஸ் உடல் எடை குறைப்பு நிறுவனத்திற்கு தொடர்புடைய 50 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையிட்டனர். தமிழகம், ஆந்திரா, தெலங்கானா ஆகிய மாநிலங்களில் செயல்பட்டு வரும் அழகு சிகிச்சை மையங்கள், அலுவலகங்கள், நிர்வாகிகளின் இல்லங்களில் சோதனை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டன. தமிழகத்தில் சென்னை, திருச்சி, கோவை மற்றும் புதுவையில் உள்ள கலர்ஸ் நிறுவன சிகிச்சை மையங்களில் சோதனை நடத்தப்பட்டது. இந்த சோதனையில் பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களை வருமான வரித்துறை அதிகாரிகள் ஆய்வுக்குட்படுத்தியுள்ளனர். பிரபல நடிகைகள் ரம்பா, சிம்ரன், தேவயானி உட்பட பலர் கலர்ஸ் நிறுவனத்திற்கு ஆதரவான விளம்பரங்களில் நடித்துள்ள நிலையில் வரி ஏய்ப்பு புகாரில் அந்த நிறுவனம் சிக்கியுள்ளது. கலர்ஸ் நிறுவனத்தின் பங்குதாரரான விஜய் கிருஷ்ணாவின் வாக்குமூலத்தை வருமான வரித்துறை அதிகாரிகள் பதிவு செய்து வருகின்றனர். சோதனையில் தெரிய வந்தது என்ன? 2004 வெறும் 7 பேரை கொண்டு தொடங்கப்பட்ட கலர்ஸ் நிறுவனத்தின் தற்போதைய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை 10 லட்சம். 123 கேஜிஸ் இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டட் கண்டெஸ்டன்ட்டுங்க. வெரி ஹார்ட் ஒர்க்கிங். நாடு முழுவதும் 49 கிளைகளுடன் செயல்பட்டு வரும் கலர்ஸ் நிறுவனத்தில் 1000க்கும் அதிகமான மருத்துவர்கள் பணியாற்றி வருகின்றனர். அழகு நிலையங்களின் வருமானத்தை குறைத்து காட்டியதாக எழுந்த புகாரில் வருமான வரித்துறை சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. வரி ஏய்ப்பு எவ்வளவு நடந்துள்ளது என்பதை ஆவணங்களையும் கணினிகளையும் ஆய்வு செய்த பிறகே சொல்ல முடியும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கணக்கில் காட்டாத வருவாயை கொண்டு பல சொத்துக்களை இந்நிறுவனத்தினர் வாங்கியுள்ளனரா என்பதையும் வருமான வரித்துறை ஆய்வு செய்து வருகிறது. விஜயவாடா, விசாகப்பட்டினத்தில் உள்ள நுகர்வோர் நீதிமன்றங்கள் அண்மையில் கலர்ஸ் நிறுவனத்திற்கு எதிராக தீர்ப்புகளை வழங்கியுள்ளன. நடிகைகள் ரம்பா, மந்த்ரா ஆகியோர் நடிப்பில் வெளியிடப்பட்ட விளம்பரங்களில் உண்மையற்ற தகவல்கள் இருப்பதாக புகார் எழுந்தது. இதையடுத்து அந்த விளம்பரங்களை கலர்ஸ் நிறுவனம் நிறுத்தி கொண்டது. அடுத்தடுத்து சர்ச்சையில் சிக்கி வரும் கலர்ஸ் நிறுவனம் தற்போது வருமான வரித்துறை வளையத்தில் மாட்டிக்கொண்டுள்ளது. வரி ஏய்ப்பு நடவடிக்கை பாயுமா?